நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும் டெலகிராமில் இருக்கட்டும் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வந்து சிங்கப்பூர் வந்தோடனே வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு கம்பெனி சரியில்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது, கம்பெனி மாறுறது எப்படி, இந்த மாதிரி தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஓரளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து தயவுசெய்து சிங்கப்பூர் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து சிங்கப்பூர் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்பெனி சரியில்லைன்னு சொல்கிறதே தவறான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த கம்பெனியும் சரியில்லாமலாம் இருக்காது, ஏஜென்ட் தான் சரியில்லை. ஓகேங்களா, நீங்கள் சொல்ல வேண்டியது கம்பெனி சரியில்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஏஜென்ட் சரியில்லை, ஏஜென்ட் ஏமாத்திட்டாருன்ற வார்த்தையை வேணால் பயன்படுத்துங்க. கம்பெனி வந்து எந்த கம்பெனியும் சரியில்லாமலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க எடுக்கையில் என்ன வேலை எவ்வளோ சம்பளம் எல்லாத்துமே வந்து ஏஜென்ட்டை வந்து சொல்லி தான் எடுப்பாங்க. ஸோ வந்து கம்பெனி மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஸோ வந்து நான் வராதிங்கன்னு அந்த வீடியோவை ஏன் பார்த்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கம்பெனி நல்லா இருந்தாலும் கூட அவங்க அங்கே ஊரில் அந்த வாழ்ந்த சொகுசு வாழ்க்கையை வந்து இங்கே வாழ முடியலை, ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி சில காரணங்களால் திருப்பி போகணும்னு ஆசைப்பட்றவங்க இருக்கிறாங்க, வேலை கஷ்டமாக இருக்குது பார்க்க முடியலன்னு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு மாதம் வந்து எப்படி இருக்குங்கிறத வீடியோ பார்த்திங்கன்னா நான் அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ சிங்கப்பூர் வந்தோன்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபீல்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதே கம்பெனியில் ஓட்ட முடியும். ஸோ இந்த ரெண்டு வீடியோவே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு இந்த வீடியோ அடுத்தது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அதனால தான் சொன்னேன். ஓகே, இப்போ நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் சொல்கிறது கம்பெனி சரியில்லை. ஸோ இந்தமாதிரி கம்பெனி சரியில்லைன்னு சொல்லாதீங்க, ஏஜென்ட் ஏமாத்திட்டாரு இல்லை ஏஜென்ட் சரியில்லைன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, கம்பெனி எந்த கம்பெனியுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனையை இழுத்துக்கவே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணம் பே பண்ணி உங்களுக்கு லெவி கட்டி உங்களுக்கு எம்ஓஎம்ல பணம் கட்டி ஏஜென்ட்லாம் இருந்து எந்த கம்பெனியும் அமௌண்ட்டே வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இறக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட், அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு திருப்பி போனீங்க அப்படின்னா கம்பெனிக்கு நஷ்டம் தான். ஸோ அந்த நஷ்டத்தை வந்து கம்பெனி எந்த கம்பெனியும் விரும்பாது. நான் டக்குன்னு ஒர்க்கர் வரணும், நமக்கு வேலை நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்களே ஒழிஞ்சு கம்பெனி அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆள் கிடைக்காத பட்சத்துக்கு என்ன உங்கள்கிட்ட பொய் சொல்லியோ இல்லை உங்களுக்கே கேட்காமையோ பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணி ஐபி போட்டுருவாங்க. ஸோ ஏன்னா அப்படி போட்டாலும் கூட எந்த ஏஜெண்ட்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஐபி கொடுத்தா தான் நீங்கள் பணம் கட்டுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐபி கொடுக்கலே வந்து பணத்தை வந்து நீங்கள் கட்டிடணும். சாரி, ஐபியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பணம் கட்டணும், அதுக்கு முன்னாடி பணம் கட்டிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஐபியை நீங்கள் படிச்சு சில ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜு மட்டும் அனுப்பிவிட்டு ஐபியை மட்டும் அனுப்பிவிட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அனுப்புனாங்க அப்படின்னாவே அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் பேசி எனக்கு எல்லா பேஜும் வந்தால் தான் நான் பணம் கட்டுவேன், நான் வருவேன்னு சொல்லி அடுத்த பேஜ் ரெண்டாவது பேஜில் என்ன சம்பளம் எவ்வளோ என்ன வேலை எவ்வளோ சேலரி அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பேஜ்லேயுமே எல்லாத்தையும் ஏ டு இஜெட் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிலே என்ன வேலைலாம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே வராது. முடிஞ்ச உங்களுக்கு ஐபியில் என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை தான் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த வேலை இல்லாமல் வேறு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எம்ஓஎம்ல கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஐபியை நல்லா படித்து பார்த்துட்டு பணம் கட்டினீங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி பிரச்சனை வராது. அப்படியும் இல்லை, சரி நான் அதே படித்து பார்த்தேன் வந்துட்டேன், ஏஜென்ட் சொன்னால் வந்துட்டேன் பணம் கட்டிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா, எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ணுறது ரெண்டாவது, நல்ல ஏஜெண்ட்டாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஏஜென்ட் வந்து நின்று உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாரு நல்ல ஏஜெண்ட்டாக இருந்தால். அதே இது டுபாகூர் ஏஜென்ட்டு தெரியாத ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னான், ஃப்ரெண்டோட தம்பி செஞ்சான், ஃப்ரெண்டோட மச்சான் சொன்னான் மாமன் சொன்னான்னு போட்டிங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ஃபோனே எடுக்க மாட்டாங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, கம்பெனியில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கம்பெனி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நாங்கள் எல்லாத்தையும் ஏஜென்ட்டை சொல்லி தான் எடுத்தோம்ப்பா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஏஜென்ட்டை வந்து இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களோ, அதாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற பொண்ணையோ இல்லை லவ்வரையோ செலக்ட் பண்ண எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு ஏஜென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட் சரியில்லை அப்படின்னா சிங்கப்பூர் லைஃப் வந்து உங்களுக்கு நரகமாயிரும், அதே இது ஏஜென்ட் நல்லவராக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கமாயிரும். ஓகேங்களா, ஸோ வந்து ஏஜென்ட்டை நல்ல ஏஜென்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். 4 லட்சம் 5 லட்சம் கட்டி ஒருத்தர நம்பி கொடுத்து உங்கள் வாழ்க்கையவே ஒப்படைக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த ஏஜென்ட் உங்களுக்கு நம்பிக்கையானவராக தெரிஞ்சவராக உங்களை ஏமாத்தாதவராக இருக்கணும். அந்த மாதிரி நிறையா நல்ல ஏஜென்ட் இருக்காங்க, அவங்கள சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து ஏஜென்ட்டே வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாப்ல. ஓகேங்களா,
ஓகே, ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சப்போஸ் ஏஜென்ட் நல்ல ஏஜென்டாக இருந்தால் சொன்ன வேலை இல்லைன்னா நீங்கள் ஏஜென்ட்ட சொல்லி ஏஜென்ட் வந்து கம்பெனியில் பேசி அவன்கிட்ட சொன்ன வேலையை கொடுங்க, சொன்ன சம்பளத்தை கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துருவாப்புல. சப்போஸ் அப்படி ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக கம்பெனியில் போய் பேசணும். நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், நீங்கள் அதுக்கு தான் ஏஜென்ட்டுக்கு பணம் போடலைன்னா அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ கம்பெனியில் வந்து உங்கள் ஹச்ஆர்ட்டையோ இல்லை மேனேஜர்ட்டையோ இல்லை சின்ன கம்பெனியாக இருந்தால் டேரெக்டாக பாஸ்ட்டை கூட பேச முடியும். யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லி அவங்க சொன்ன வேலை இது, இவ்வளோ சம்பளம் சொன்னாங்க ஆனால் இது எதுவுமே என்கிட்ட இல்லை, இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை, ஸோ எனக்கு அந்த சொன்ன மாதிரியான வேலையும் சொன்ன மாதிரியான சம்பளமும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹச்ஆர்டையோ இல்லை மேனேஜர்ட்டையோ இல்லை பாஸ்ட்டையோ பேசி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேளுங்க. அவங்க என்ன அவங்க எது சரிப்பான்னு சொல்லி அந்த வேலை இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலை கொடுத்துருவாங்க, அந்த சம்பளம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லைப்பா நான் ஏஜென்ட்டை சொல்லிட்டேன், இது தான் வேலை இது தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இஷ்டம்னா பாருப்பா இல்லைனா போயிரு அப்படின்ற மாதிரி சில கம்பெனியில் சொல்லுவாங்க. சில கம்பெனியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஓட்டுப்பா நான் அந்த மாதிரி வேலை வந்துச்சுன்னா மாற்றி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே வந்து ஏஜெண்ட்டை வந்து ஊரில் வந்து அவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்க எங்கேயோ அங்கே போயிட்டு ஏஜெண்ட்டை போய் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை புஷ் பண்ண சொல்லுங்கள். என்ன ஏது இந்த மாதிரி இருக்குது, சொன்னது ஒன்று செஞ்ச இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரை புஷ் பண்ணீங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் பேரலாக பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கலை அப்படின்ற ஒரு இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்னா தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்மிட் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியோ இல்லை எனக்கு ரிலீஸ் லெட்டர் ஃபஸ்ட்டு கேளுங்க, ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லாமல் நான் வேறு கம்பெனி மாறிக்கிறேன்ற மாதிரி சொல்லி நீங்கள் வேறு கம்பெனி இங்கேயே மாறுங்க. ஏன்னா சில கம்பெனிலாம் இங்கே மாறினீங்கன்னா ஃப்ரீயாக கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனாலும் கம்மியான அமௌண்ட் கட்டினாலே வந்து இங்கே மாறிக்கலாம். இல்லைப்பா நீ ஊருக்கு தான் போயானோ அப்படின்னாங்கன்னா வேறு வழி இல்லை, உங்களால் முடிஞ்சால் என்ன வேலையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டி அந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து ஏதாவது கோர்ஸை முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறவன் அறிவாளி, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் கிரேட்டுன்னு சொல்லுவேன். இல்லைப்பா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்து அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம். ஊருக்கு போயிட்டு நீங்கள் ஏஜென்ட்டை புஷ் பண்ணி அதை நீங்கள் கட்டின அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டாவது வாங்க முடியும். ஆனால் எப்படி கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டம் தான், ஃப்ளைட் டிக்கெட்டிலேருந்து இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நஷ்டம்தான். ஸோ ஊருக்கு போகிறதுன்றது தவறான முடிவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு கடின உழைப்பாளி லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் சரி ஏஜென்ட் ஏமாற்றிட்டான், ஓரளவுக்கு வேலை எந்த கம்பெனிலையும் வேலை இல்லாமலாம் இருக்காது, என்ன ஓவர் டைம் கம்மியாக இருக்கும், சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொன்ன வேலை இல்லாமல் வேறு வேலை இருக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னு உங்களை சும்மாலாம் படுக்க போட்டுறா வச்சுருக்கிறதுக்கு எந்த கம்பெனியும் அப்படி கிடையவே கிடையாது, அப்படி வச்சுருந்தா கம்பெனிக்கு தான் நட்டம். ஸோ வந்து கண்டிப்பாக வேலை வந்துடும். அப்படி சில கம்பெனிலாம் போனோன்னா வந்து புது சைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக எடுத்துருப்பாங்க. ஸோ போனோடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு ஓவர் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது சைட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் டைம் அதிகமாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கம்பெனியில் போய் பேசி கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்லிடுவாங்கள்ல இல்லைப்பா புது சைட்டு எடுக்க போகிறோம் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கு தான் நான் கம்பெனியில் போய் பேச சொல்கிறது உங்களை. ஸோ வந்து நிலைமை மாறும், கண்டிப்பாக நிலைமை அதே நிலைமை நீடிக்காது. புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா இருந்து சாதிப்பான், முட்டாள் என்ன பண்ணுவான்னா கிளம்பி ஊருக்கு போயிடுவான். நீங்கள் புத்திசாலியாக முட்டாளான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? சரியில்லை அப்படின்னா இதை தான் பண்ணணும், ஒன்று நீங்கள் ஊருக்கு போய் ஆகணும் இல்லைனா இங்கே இருந்தாகணும். ஸோ கம்பெனி சரியில்லைன்னு சொல்லாதீங்க, என்னமேல ஏஜென்ட் சரியில்லை அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்குமே சொல்லிட்டேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் இருந்து சாதிங்க அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ கம்பெனி சரியில்லைங்கிற வார்த்தையை தான் எல்லாருமே பயன்படுத்துவோம். ஸோ அப்படி கம்பெனி சரியில்லை அப்படின்னா இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க, அப்போ தான் நம்ம போடுற தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் அருண். பாய். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.